வணக்கம். தமிழ்நாடு குமரி மின்னல் சிலம்பலம் மின்னல் ஆசான். இப்போ நிறைய பேர் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் ஆன்லைன் கேட்குறாங்க. அப்போ ஆஃப்லைன் கொஞ்சம் ஓடிட்டுருக்கு, ஆன்லைன் கேட்குறாங்க. இந்த ஆஃப்லைன் இருக்கக்கூடியவங்க ஒரு முறை என்னை வந்து சந்திங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை நான் ஒரு நாள் வந்தால் போதும், அதனுடைய விளக்கங்களும் அந்த செய்முறை செய்யக்கூடிய பக்குவத்தையும் நான் சொல்லி தந்துடுவேன். உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத சொல்லி தந்துடுவேன். ஏன்னா அது வந்து நம்ம செய்கிறோம், அது கரெக்டு தான். உங்களுக்கு நான் வீடியோ போட்டு தரேன், எல்லாம் உண்மை தான். ஆனால் வந்து அந்த செய்முறைக்குன்னு சில டெக்ரேஷன் இருக்குது, அந்த டெக்ரேஷன் உங்களுக்கு நான் செய்து தான் காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு அதை கரெக்டாக துல்லியமாக தெரியணும், அப்போ தான் அதை உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும். எதிரிட்டு நம்மளை வந்து காப்பாற்றி கொள்ளதுக்கான விஷயம். இனி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ இது மூலமாக நம்ம வந்து வைத்தியசாலை வச்சுருக்கறதுனால எனக்கு அது டைம் சரியாக செட் ஆகிறதுனால நான் லூஸில் விட்டே இருந்தேன். ஆனால் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, அவங்க நிறைய பேர் கேட்குறதுனால சரி அவங்களுக்கு எல்லோரும் பயன்படுறதுக்காக நம்ம இதை வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் தொடங்குறேன். நீங்கள் வாங்க, வந்து அதில் அடுக்கில் வாங்க. அது என்னென்னா, நாங்கள் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க இல்லை செய்கிறாங்க, ஓகே, அது தப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. ஆனால் நம்ம கிளாஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அதாவது நம்ம படித்தா அது பிரயோஜனமாக இருக்கும். அதனுடைய விளக்கங்கள், செய்முறையுடைய டெக்ரேஷன், எப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு இது, வர்மத்தினுடைய தாக்குதல் எந்த எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து செய்து காட்டி உங்கள்கிட்ட வந்து சொல்லி தருவோம். அந்த கால்மானங்கள் எப்படி இருக்கணும், அந்த பார்வைகள் எப்படி இருக்கணும், அந்த திரும்பினா எப்படி திரும்பணும், கை வச்சா எப்படி வைக்கணும், விரல் தீட்டினா எப்படி வைக்கணும், விரல் பஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கணும், காலை கொண்டு திருப்பி அவங்க எப்படி நம்ம பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் அமைச்சு. அவங்க வந்து ஒழிவு, ஒரு அடி ஃபைட் வரும்போது அந்த ஒழிவுகள் எப்படி ஒழியணும், பிரிவுகள் எப்படி பிரியணும், பம்மல் எப்படி பம்பணும், பாய்ச்சல் எப்படி பாயணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து ஆசானை தெரிஞ்சுக்கணும், குருவை தெரியணும். குரு யார், என்னுடைய குரு யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு குரு இல்லை, பல குருகிட்ட நான் படிச்சிருக்கேன். ஆனால் முக்கியமாக என்னுடைய குரு வந்து மின்னல் தெரியும் ஆசான் அவர்கள் தான். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள், அவர் கலையினுடைய வல்லவர், நுணுக்கங்கள் தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் 40 ஆண்டு நான் அவருக்கூடிய ஒரே ஆள்கிட்ட இருந்திருக்கேன், ஒரே ஆள் ஆசான்கிட்ட இருந்து நான் பயிற்சி பெற்று, அதுக்கப்புறம் அவருக்கு காலங்கத்துக்கு அப்புறம் நான் வேறு பல பேரை சந்தித்து பல அசைன்மெண்ட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆனால் என்னென்னா, நம்ம படிக்கிற யார்கிட்ட படிக்கிறோம், அந்த ஆசானுடைய பேர் என்ன, அந்த ஆசான் யார்கிட்ட படித்தார், அவர் யார்கிட்ட படித்தார், அப்போ அந்த ஆசானுடைய வரலாறு நமக்கு தெரியணும். இப்போ என்னுடைய ஆசான் வந்து படிக்க சாமானியப்பட்ட ஆள் கிடையாது, நாராயண ஆசாங்கிற ஒரு ஆள், மிகப்பெரிய ஆள். அவர் குஸ்தியில் வல்லவர், அவர்கிட்ட படித்தார். அவர் குடலொட்டி ஆசான் ஒரு படித்தார். அப்படி திரவியம் ஆசான், இன்னொரு திரவியம் ஆசான் படித்தார். இப்படி ஆசான் வந்து பல ஆசாமர்கிட்ட படித்து தான் அவங்க வந்து தரவாக வந்திருக்காங்க. ஒரே ஆள்கிட்ட படித்து ஒன்றும் வர முடியாது அவங்க அந்த அளவுக்கு. அப்போ தான் தரவு கிடைக்கும், அந்த தரவுகள் கிடைச்சதுனால தான் நம்ம இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து செயல்படுறோம். காரணம் வந்து அவருடைய நுணுக்கங்கள், அந்த நுணுக்கம் தான் நம்ம வச்சுருக்கோம். ரகசியங்கள் மறைக்காமல் சொல்லி தந்துருக்கார் ஆசாமர்கள், ரகசியங்கள் மறைப்பாங்க, நமக்கு ஆசான் மறைக்காமல் உண்மையை தெளிவாக தந்திருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு தரக்கூடியது தெளிவாக இருக்கும். நீங்கள் எங்கிட்ட ஏன் படிக்கணும்னா காரணம் இதுதான், அந்த நுணுக்கங்கள் வந்து நிறைய பேர் போலியெல்லாம் நிறைய பேர் வந்து வச்சுப்போம், வந்து யூடியூப்பை பார்த்தே பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நீ அதில் வந்து ஏமாற வேண்டாம், நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வாங்க. நீங்கள் வந்து நான் எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வரணும், வந்து என்னை பார்க்கணும். பார்த்து ஒரு வாட்டி வந்து பார்த்தா தான் அதனுடைய நம்ம பேச்சு, அதனுடைய செயல் விளக்கங்கள், அதனுடைய பொருளுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம வந்து ஒரு நாளாக நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அது வந்து அந்த கிளாஸில் அப்படி போயிட்டே இருக்கும். அது அப்படி இல்லை, நான் வந்து ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் வந்து நான் தரக்கூடியது உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும், காலத்துக்கும் பயனாக இருக்கும், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் கிடைக்க கேப்பில் ஒரு நாள் நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அப்படி வராட்டால் நான் கிளாஸ் தரமாட்டேன். வராட்டால் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் டைம் சொல்லுவீங்க, நான் இந்த டைமில் வரேன்னு சொல்லுவீங்க, அது ஓகே. எனக்கு இல்லை வரவே முடியாது அப்படின்னா கிளாஸ் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். அது நான் சொல்லுங்கள், உண்மை சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து யாரை ஏமாற்றணுங்கிற இடத்துல நம்ம செய்யலை. ஒரு கலை, இது தமிழரின் பாரம்பரிய கலை, பல்லாண்டு காலமாக இது வந்து செயல்பட்டுருக்கு. இந்த கலை இன்னும் வெளியே வரல. சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் கூட நம்ம உலக அளவில் வந்து இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்முடைய
தமிழரின் பாரம்பரிய கலை வந்து இன்னும் வெளியே வரல. இங்கே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்துருக்கே தவிர வெளியே வரல. உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் செய்யாமலும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படி பயிற்சி கொடுத்துட்ருக்காங்களே தவிர அதை வந்து செயலாட்டு யாருமே கொண்டு வரல. அதனால் வந்து நம்ம அது அப்படி இல்லை, நான் இது முழுமூச்சாயில் இறங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம வந்து இதை கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல முறையில் செயல்படணும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இலவசம் கேட்குறீங்க, இலவசமாக நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும் இலவசமாக? நான் ஏன் பண்ணணும்? நான் படிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன். நான் ஆசானுக்கிட்ட வந்து தர்ஷனை கொடுத்து படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வீடியோ வச்சுருக்கோன்னா வீடியோக்கு ஏற்க செலவுகள், அப்புறம் அதுக்கான கேமரா காரியங்கள் எல்லாமே நெட்டு எல்லாமே நம்ம வச்சு தானே பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஏன் வந்து சும்மா சொல்லிக் கொடுக்கணும், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்? அதனால் அது கிடையாது. காசு காசு தான், ஒரு ரூபா இருந்தாலும் காசு காசு தான், அது வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் அதை வந்து நீங்கள் இதுக்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இது வந்து சாமானியப்பட்ட விளையாட்டு கிடையாது, போர்க்கலை. போர்க்கலையிலே மன்னர் காலத்திலேயே வந்து இது வந்து சண்டையில் வந்து மன்னர் காலத்தில் வர்மங்களை பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து தரைப்படையிலலாம் நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க மன்னருக்கு. இது வந்து அந்த காலத்தில் மறைக்கப்பட்டதுனா முக்கியமாக வந்து மன்னர் சபையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வர்மங்கள்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. இந்த சண்டை போகிறவங்களுக்கெல்லாம் கிடையாது, அவங்க சும்மா அடி இப்படி அப்படி இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. அதனால் அது வந்து மறைக்கப்பட்டுது, அது அப்படியே மறைஞ்சிருக்கு. அதை வந்து வெளியே கொண்டு வரணும், உங்களுக்கு தெளிவாக தரணுங்கிறதுக்காக பாரம்பரிய கலையை நான் உங்களுக்கு வந்து தமிழரின் கலையை வந்து உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் பயனுள்ளதாக நீங்கள் வந்து கொண்டுக்காங்க, நம்ம இதை வந்து செய்கிறோம். நீங்கள் வாங்க, வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து கரெக்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் ஒரு உங்களுக்கு வந்து அதுக்கான குறிப்புகள் உங்களுக்கு தரப்படும். அந்த குறிப்புகளில் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு லிங்க் தந்துடுவோம். விருப்பம் உள்ளவங்க அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் விருப்பம் தெரிவிச்சேன்னா நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய நேரம் என்ன, என்னுடைய நேரம் என்னங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து செயல்படலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த டேட்டில் தான் முடியும், இந்த டேட்டில் முடியும் சொன்னேன்னு இந்த நேரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ப அந்த நேரங்களை நான் வந்து மாற்றி அமைச்சு அதுக்கான உள்ள இதை நான் வந்து உங்களை செய்து தருவேன். துல்லியமாக சொல்லி தருவோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏமாற்று வேலையெல்லாம் மற்றவங்கள மாதிரி சொல்ல மாட்டேன். ஏமாற்று இல்லாமல் ஒரிஜினல் ஆகிட்டு வர்மம் என்னங்கிறத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்கி சொல்லுவோம். விளக்கி சொல்லு மட்டுமில்லை, செய்முறை செய்து காட்டுவோம். வர்மம் மட்டுமில்லை, அடிமுறை இருக்குது, சிலம்பம் இருக்குது, கத்தி கம்பு அருவா ஒரு நாலு பேர் வந்தால் எப்படி, கத்தி அருவாளோடு வந்தால் எப்படி பண்ணுவோம், நேரடியாக நின்று அருவா எடுத்து வீசினா நம்ம ஓடுவோம் அப்போ மறுபடியும் வெட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அருவாவை கொண்டு வந்தால் நம்ம எப்படி அவங்கள வந்து செயல்படுத்துவோம், கத்தி கொண்டு வந்தால் எப்படி நம்ம அவர் நிப்பாட்டுவோம் அவரைங்கிறதெல்லாம் நம்ம வந்து செய்முறையாக மூலமாக உங்களுக்கு நாங்கள் வந்து டைரெக்டாக ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வந்து செய்தாரேன் தரதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கற்றுக்க நீங்கள் ரெடியாகுங்க. விருப்பம் உள்ளவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு நாங்கள் ஒரு குழு தாரோம், நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். விருப்பம் தெரிவிங்க, நாங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சு அதுக்கேற்ப அந்த டைமை மாற்றிக்குவோம். மாற்றி உங்களுடைய டைமுக்கு ஏற்ப நம்ம வந்து செயல்படுவோம், சரியா? நீங்கள் நிலையிலேருந்து தொடங்குகிறோம், நீ வாங்க பார்த்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.